ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்குலேஷன், அதாவது என்னோட கர்ப்பப்பை வாய் தையல் போட்ட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, அதாவது தையல் போட்ட அப்புறம் வந்து எனக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு லென்த் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்ஸு, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்சார்ஜ், அதாவது சர்விக்கல் சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எனக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ரிப்போர்ட்டு, அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்சார்ஜ் சம்மரி ரிப்போர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து உங்ககிட்ட காட்ட போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சர்விக்கல் லென்த்து வந்து இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மல் தான், பேபியோட ஹார்ட் ரேட்டு, பேபியோட மூமெண்ட்டு, பேபியோட ப்ளசண்டா, அண்டு பார்த்தீங்கன்னா பேபியோட லிவர், ஹார்ட், ஸ்டொமக், இதெல்லாம் தெரியுதா அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மல், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தான், பேபி வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அண்டு இதில் வந்துட்டு இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து எப்போ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 weeks வந்து இந்த ஸ்கேன் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் பேபி வெயிட் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, 2.7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய சர்விக்கல் லென்த்து, ஓகேங்களா. ஸோ இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 3 கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்விக்கல் ஸ்டிச்சஸ் அப்படின்றது போடுவாங்க. 3 மேலே இருந்துச்சு அப்படின்னா நார்மல். எனக்கு பார்த்தீங்கன்னா 2.7 cm இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்விக்கல் ஸ்டிச்சஸ் அப்படின்றது வந்து போட்டாங்க. அண்ட் அடுத்தது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேன் இல்லையா, என்னோடய லென்த்து வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து எனக்கு வந்து சர்விக்கல் ஸ்டிச்சஸ் வந்து போட சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5/6/2017 அப்போ வந்துட்டு நான் அட்மிட் ஆயிருந்தேன். அப்போ இதான் வந்து எனக்கு சர்விக்கல் ஸ்டிச்சஸ் அப்படின்றத வந்து போட்டாங்க. என்னோடய டிஸ்சார்ஜ் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/6/2017 வரையும் வந்து நான் அப்போ தான் வந்து டிஸ்சார்ஜ் ஆனேன். நான் அது வரையும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து இருந்தேன். ஸோ இதுதான் எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க, சர்விக்கல் சர்க்குலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சைடில் என்னோடய பிளட் குரூப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து டாக்டர் எழுதுனது எப்படிலாம் வந்துட்டு எனக்கு எந்த மெத்தடில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்கெலாம் வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்சார்ஜ் சம்மரி. இது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ளீடிங் வந்து ஆகலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஒரு சில பேருக்கெலாம் வந்து ப்ளீடிங் ஆகும். ஸோ எனக்கு வந்து ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய டிஸ்சார்ஜ் சம்மரி. அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபைனல், நான் லாஸ்ட்டாக வந்து எனக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு. ஸோ இந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே நார்மல் தான், பேபியோட எங்கே இருக்காங்க ஆன்டீரியரில் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் மூமெண்ட்ஸ் வந்து குட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஹார்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, அண்ட் வந்து எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது, ஸ்பைனு ஹார்ட் இதெல்லாம் வந்து தெரியுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்டு இது பார்த்திங்கன்னா இதில் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து நீர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபீட்டல் வெயிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2914 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் 300. இது வந்து கூடையும் இருக்கலாம் இல்லைன்னா கம்மியாகவும் இருக்கலாம், இது எல்லாமே வந்துட்டு இதில் கவர் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய லாஸ்ட்டாக வந்து நான் எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட், ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிவரி டிஸ்சார்ஜ் சம்மரி ரிப்போர்ட் தான் உங்ககிட்ட காட்டிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சர்விக்கல் ஸ்டிச்சஸ் வந்து எப்போ போட்டாங்கன்னா 12 weeks, அதாவது 5/5/6 போட்டாங்க. எனக்கு டெலிவரி எப்போ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5/11/2011 வந்துட்டு எனக்கு டெலிவரி ஆச்சு, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெலிவரி டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்டு. ஸோ இதில் வந்து என்னோடய பிளட் குரூப்பு, பாப்பாவோட பிளட் குரூப் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
என் பாப்பாவோட ஜெண்டர் அண்ட் அவங்கள எந்த டைமுக்கு பிறந்தாங்க, அவங்க எவ்வளோ கேஜி எவ்வளோ வெயிட் இருந்தாங்க, அண்ட் எந்த டைமுக்கு வந்து அவங்க வந்து டெலிவரி ஆச்சு, ப்ளசண்ட்டாக வந்து ஆஃப்டர் பர்த் வந்து ப்ளசண்ட்டாவோட சுச்சுவேஷன் எல்லாமே வந்துட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக வந்து அண்ட் இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி ரிப்போர்ட்டில் வந்து டாக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு என்னோட சர்விக்கல் சர்க்குலேஷ் பண்ண என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு நான் தேடி பார்த்து எடுத்தேன், மேலே வச்சுருந்தேன், இவ்வளோதான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்விக்கல் சர்க்குலேஷ் டாக்டர் வந்து லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடைம் லேபர் ஆகாமல் வந்து நம்ம வந்து குழந்தைய வந்து சேஃப் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.